டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றிய அருமையான தகவல்களோடு ஜெம் டிவியின் ஜெம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம். நால்வர் பாடிய தேவார தலங்கள் பாடல் கிடைக்கப்பெற்ற தலங்கள் என்றே கூறுவோம். அப்படி இருக்கக்கூடிய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் நடுநாட்டு தலங்களின் கிட்டத்தட்ட நிறைவான இடத்திற்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். 23 தலங்கள் அமையப்பெற்ற இந்த நடுநாடு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் மைய பகுதியில் இந்த நடுநாட்டு தலங்கள் அமைந்துள்ளன. இன்று நாம் நடுநாட்டு தலங்கள் வரிசையில் திருவாமாத்தூர் என்கின்ற தலம் பற்றி குறிப்புகளை காண உள்ளோம். மூவரால் பாடல் பெற்ற இந்த தலத்தில் அருணகிரிநாதரும் திருப்புகழில் முருகப்பெருமானை பாடியுள்ளார். இந்த திருவாமாத்தூர் தலமானது விழுப்புரத்திற்கு அருகாமையில் உள்ளது. சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திற்கு ஊரை அடையும் முன்னரே ஒரு ரயில்வே கேட் வலப்புறம் வரும். அந்த இடத்திலிருந்து வலப்புறம் திரும்பி நாம் நேராக சுமார் 6 கிலோமீட்டர் பயணித்தால் இந்த திருவாமாத்தூர் தலத்தை அடையலாம். விழுப்புரத்திலிருந்து சூரப்பட்டு செல்லும் பேருந்துகளும் இந்த வழியில் திருவாமாத்தூர் தலத்தை அடைந்து செல்லும். திருவண்ணாமலை விழுப்புரம் சாலையில் அமைந்துள்ள தலமாக திருவாமாத்தூர் இருந்தாலும் விழுப்புரத்திற்கு அருகாமலேயே இந்த தலம் உள்ளது. ஆம்பளப் பொய்கை என்கின்ற தீர்த்தமும் பதும தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தமும் அமையப்பெற்ற இந்த தலத்தில் பம்பாநதி என்று சொல்லக்கூடிய நதியும் கம்பாநதி என்கின்ற நதியும் இந்த பம்பையாறு என்கின்ற ஆறும் இங்கே செல்கிறது. அந்த படித்துறையின் ஓரத்திலேயே இந்த திருவாமாத்தூர் தலம் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் வன்னியானது தல விருட்சமாக உள்ளது. திருவாமாத்தூர் தலத்தில் சுவாமியின் பெயர் அபிராமேஸ்வரர் ஆகும். அழகிய நாயகர் என்கின்ற பொருளும் இந்த சுவாமிக்கு உள்ளது. அபிராமம் என்கின்ற வார்த்தைக்கு அழகு என்பதே பொருள். அவ்வாறு அழகாக இருப்பதால்தான் அம்பாளுக்கு அபிராமி என்கின்ற பெயர் அமைந்துள்ளது. அந்த அபிராமேஸ்வரர் என்று இருக்கக்கூடிய தமிழ் பதமே அழகிய நாயனார் என்கின்ற பெயரோடு இந்த தலத்து பெருமான் அழைக்கப்படுகிறார். மூவர் பாடல் பெற்ற 44 தலங்களில் இது பிரத்யேக தலமாகவே உள்ளது. திருவாமாத்தூர் என்கின்ற தலத்திற்கு என்ன காரணப் பெயர் என்று பார்க்கும்போது திரு ஆ மாத்தூர் என்கின்ற வார்த்தையின் மூலம் நமக்கு பொருள் விளங்குகிறது. சௌந்தரிய நாயகி அருள் பாலிக்கும் இந்த தலத்தில் இந்த திரு ஆ என்று சொல்லக்கூடிய ஆ என்கின்ற பதத்திலிருந்து பசு என்று நாம் அறிகிறோம். நந்தியும் காமதேனுவும் இந்த தலத்தில் பெருமானை வழிபட்டு பேர் பெற்றதாக புராணம் கூறுகிறது. அப்படி என்ன நந்திக்கும் காமதேனுவுக்கும் தேவை ஏற்பட்டது என்று நாம் பார்ப்போம். எந்த ஒரு உயிரினங்களாயிருந்தாலும் மனிதனைப் போல் இதர உயிரினங்களுக்கு தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக இருக்கும். ஆங்கிலத்தில் கூட கூறுவோம், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்று. அப்படி இந்த பூமியில் நாம் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு நிச்சயமாக ஒரு பிடிமானம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த தைரியத்துடன் வாழ்வதற்காக ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தற்காப்பு கலையாக தன்னை காத்து கொள்ளும் முகமாக இறைவன் ஏதாவது ஒரு நன்மையை செய்திருப்பார். உதாரணத்திற்கு பாம்பை எடுத்துக்கொண்டால் அது சீரும் போதும் அதனிடத்தில் இருக்கக்கூடிய விஷமும் அதை கண்டால் அஞ்சும் வண்ணம் நமக்கு அமைந்துள்ளது. அப்படி இந்த பசுக்களை பார்க்கும்போது பலர் உலகத்தில் பூவுலகில் துன்புறுத்துவதை கண்டதும் இந்த நந்தியும் காமதேனும் பசுக்களுக்கென்று பிரத்யேகமாக ஏதாவது அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தங்களுக்கு கொம்புகளை பெற்றதாக இந்த புராண வரலாறு கூறுகிறது. பிற்காலத்திலேயே இந்த சிவபெருமானை வழிபட்டதால் அவை நிச்சயமாக கொம்புகளோடு இருந்தன என்று தெரிகிறது. எவ்வாறு நந்தியும் காமதேனுவும் அவருக்கு வழிபாடு செய்து அவர்கள் இந்த கொம்பினை பெற்றனரோ பிற்காலத்தில் மாடுகளுக்கு இவ்வாறு தற்காப்புக்காக இந்த கொம்புகள் அமைய பெற்றன. காமதேனு வழிபட்ட லிங்கம் ஆனதால் இன்றும் இந்த சுவாமியின் மீது
அந்த கால் குழம்பும் அமைந்துள்ளது. குழம்போடு இருக்கக்கூடிய இந்த சுவாமி சுயம்பு மூர்த்தி என்பதற்கு இதுவே ஆதாரமாகும். சுயம்பு மூர்த்திகள் என்பது காலத்தால் மிகவும் உட்பட்ட சுவாமியாக இருப்பதால் காமதேனு வழிபட்ட தலமாகவே இந்த அபிராமேஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த திருவாமாத்தூர் தலம் உள்ளது. இந்த திருவாமாத்தூர் தலத்தில் வட்டப்பாறை அம்மன் சன்னதி என்று ஒரு சன்னதி உள்ளது. ஒரு ஆலயத்தில் நாம் பார்க்கும்போது சுவாமி சன்னதி, அதற்கு வலப்புறம் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியும் பார்த்திருப்போம். ஆனால் இங்கே அம்பாள் சன்னதிக்கு தனியாக ஒரு கோயில் அளவுக்கு பெரிய சன்னதியாகவே இந்த தலம் அமைந்துள்ளது. அப்படி அம்பாள் பிரசித்தமாக இருக்கக்கூடிய இந்த சௌந்தரிய நாயகி அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் அம்பாளுக்கென்று தனியாக பூஜையும் சந்நிதியும் அமைந்துள்ளது. சுவாமி கிழக்கு பார்த்த வண்ணமும் அம்பாள் மேற்கு பார்த்த வண்ணமும் இங்கே அமைந்துள்ளார்கள். வட்டப்பாறை அம்மன் பிரசித்தமாக உள்ள இந்த இடத்தில் ஒரு சுவையான வரலாற்று செய்தியும் உள்ளது. சத்திய நிதர்ச நிவேசினி என்று நாம் பார்க்கக்கூடிய அந்த பதத்திலிருந்தே இந்த வட்டப்பாறை அம்மன் சன்னதியில் என்ன விசேஷம் என்று தெரியும். அம்பாளுக்கு சௌந்தரிய நாயகி என்கின்ற பெயர் இருந்தாலும் சத்யாம்பிகை என்கின்ற ஒரு பெயரும் நமக்கு இருந்தது தெரிய வருகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த தலத்தில் யார் ஒருவர் தவறு செய்தாலும் அங்கே சத்தியப்பிரமாணம் செய்து அந்த தவற்றை நான் செய்யவில்லை என்று வேண்டிக் கொண்டு சத்தியம் செய்யக்கூடிய இடமே இந்த வட்டப்பாறை அம்மன் சன்னதியாகும். இந்த வட்டப்பாறை அம்மன் சன்னதி அருகே வந்து எவர் ஒருவர் சத்தியம் செய்கிறாரோ அவர் நிச்சயமாக பொய் கூற மாட்டார் என்று ஐதீகம். ஒருவேளை அப்படி நேரன் நிமித்தம் காரணமாக பொய் கூறினால் அவர்களை பாம்பு தீண்டும் என்கின்ற ஐதீகமும் உள்ளது. விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லும் பாதையில் அமையப்பெற்ற திருவாமாத்தூர் தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அதிசய தலக்குறிப்பு உள்ளது. இந்த இடத்தில் எண்ணற்றோர் வழிபாடு செய்துள்ளனர். ராமபிரானும் இந்த பெருமானை வழிபாடு செய்துள்ளார். இந்த தலத்தில் அம்பாள் பிரத்யட்ச தெய்வமாகவே விளங்குகிறாள். இந்த தலத்திற்கு மற்றொரு மிக முக்கியமான தகவலும் உள்ளது. தலங்கள் என்றால் அது மூவர் பாடல் பெற்ற தலமாக இது அமைந்திருந்தாலும் அருளாளர்கள் வரிசையில் இங்கு ஒரு முக்கியமான அருளாளரின் இருக்கக்கூடிய அவருடைய இந்த அதிஷ்டானம் இங்கே அமைந்துள்ளது. அந்த அதிஷ்டானம் வேறு யாருடையதும் அல்ல, மன்னச்சரபம் தண்டமானி சுவாமிகளின் அதிஷ்டானம் இந்த ஊரில் அமைந்துள்ளது. திருவாமாத்தூர் என்றாலே நமக்கு மன்னச்சரபம் தண்டமானி சுவாமிகள் நினைவுக்கு வர வேண்டும். புலவர் புராணம் என்கின்ற மிகச்சிறந்த நூலை எழுதியவர் மன்னச்சரபம் தண்டமானி சுவாமிகள். அருசமயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மார்க்கங்களும் சன்மார்க்கத்தை ஏற்று அவர் 100,000 பாடல்களை பாடியுள்ளார். எப்பொழுதும் கோவணத்துடனும் தண்டத்துடனும் சதா சர்வகாலம் சரவணபவ என்கின்ற ஷடாட்சர மந்திரத்தை தன் நெஞ்சில் உச்சரித்து கொண்டு இருந்து வாழ்ந்தவர் இந்த வண்ணச்சரபம் தண்டவாணி சுவாமிகள் ஆவார். 1839 ஹஸ்த நட்சத்திரத்தில் திருநெல்வேலியில் இவர் அவதாரம் செய்துள்ளார். தண்டவாணி சுவாமிகளுக்கும் திருவாமாத்தூர் தலத்துக்கும் நேரடி தொடர்பு என்னவென்றால் திருவாமாத்தூர் தலபுராணத்தை இயற்றியவர் தண்டவாணி சுவாமிகளும் ஒருவர் ஆவார். இரட்டை புலவர்களும் இந்த தலத்தில் சுவாமியின் பெயரையும் அவருடைய சிறப்புகளையும் தலபுராணமாக வடித்துள்ளனர். இந்த இரட்டை புலவர்களுக்கு முற்பட்ட காலத்தில் தொல்காப்பியரும் இங்கே இந்த தலத்தின் வரலாற்றை அவர் பதிவு செய்துள்ளார். தமிழ் நாவலர் புராணம் என்கிற நூலின் வாயிலாக நமக்கு இத்தகைய தகவல்கள் எல்லாம் தெரிகின்றது. மன்னச்சரகம் தண்டவாணி சுவாமிகள் இயற்றிய புலவர் புராணம் மூலமாக இப்படி எண்ணற்ற தலவரலாறு, இலக்கியம் போன்றவற்றை எழுதியோரின் பெயர்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள் எப்பொழுதும் தன் முகத்தில் சன்மார்க்கத்தையும் வெளிப்படுத்தும் வண்ணம் அங்கே அவர் திருநீற்று சிறுச்சின்னத்தை தரித்திருப்பார். சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம் என்ற வரிசையில் இருக்கக்கூடிய 6 சமயங்களில் அவர் எல்லா சமயத்தையும் ஏற்றவர்.
100,000 பாடல்களை இயற்றிய அந்த வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள் விபூதியை தரித்து அதே சமயத்தில் வைணவத்தை போற்றக்கூடிய ஸ்ரீசரணம் என்று சொல்லக்கூடிய அதையும் தரித்த வண்ணமும் அம்பாள் உபாசகராக சாக்தத்தை பின்பற்றியதனால் பெரிய குங்குமம் இட்டு அதே சமயத்தில் கோபிகா சந்தனம் என்று சொல்லக்கூடிய சந்தனத்தையும் இட்டவராகவே அவர் வாழ்ந்து வந்துள்ளார். வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள் பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஊர்தொகை பாடல் தொகை என்று அவர் இயற்றி கிட்டத்தட்ட அவருடைய பாடலில் 214 தலங்களை பற்றி பிரத்யேகமாக பாடியுள்ளார். நால்வர் வழியில் எப்படி அருணகிரிநாதர் சென்று பாடல்களை பாடினாரோ அதே சமயத்தில் இவரும் அதே போல் 100,000 பாடல்களை இயற்றியுள்ளார். ஹரிஹர புக்திரர் என்கின்ற பெயரில் ஒரு தனி தொகுப்பும் இவர் இயற்றியதே ஆகும். இந்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் தன்னுடைய 59வது வயதில் திருவாமாத்தூர் தலத்தில் இங்கே சித்தி பெற்றார். அப்பர் பெருமான் இந்த தலத்தை பற்றி பாடலில் பாடும்போது ஆடுவன் தேடுவன் என்று ஒவ்வொரு வார்த்தையாக வார்த்தையை நயத்தோடு இந்த பெருமானை பாடியுள்ளார். அழகிய நாயனார் என்கின்ற பெயரோடு திருவாமாத்தூர் தலத்தில் சுவாமியை கல்வெட்டிலும் அதே போல் அழைக்கின்றனர். புராண தகவல்களாக இந்த தலத்தில் பிருங்கி வழிபாடு செய்துள்ளதாக நமக்கு தெரிகிறது. பிருங்கி முனிவர் என்பவர் எப்பொழுதும் சிவனையே துதிப்பதில் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பார். ஒருபோதும் அவர் அம்பாளை நினைத்து துதிப்பதில்லை. அப்படி இருக்கக்கூடிய பிருங்கி முனிவர் ஒரு சமயம் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் ஒரு சேர இருப்பதைக் கண்டு எப்படியாவது தவிர்த்து அவர் சிவபெருமானை மட்டும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சிவபெருமானவர் உட்காலத்திலேயே பெண்களுக்கு 50% என்கின்ற முறையில் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற கோலத்தில் அம்பாளுக்கு இடபாகம் தந்து அருளியவர். பிருங்கி அவரை வழிபாடு செய்ய செல்லும்போது இடபாகத்தில் அம்பாளும் வலப்புறத்தில் சிவனும் இருப்பது கண்டு எப்படி சுவாமியை நாம் வழிபாடு செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. உடனே தன்னுடைய ரூபத்தில் வண்டு ரூபம் எடுத்து சிவபெருமானை அவருடைய உடலுக்குள் சென்று சதை மூலமாக சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து வழிபாடு செய்ததாக புராணம் தெரிகிறது. இதனால் மிகவும் கோபமுற்ற அம்பாள் இவருக்கு சாபம் விடுத்தாள். சிவனில்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை என்கின்ற தத்துவத்தை விட்டுவிட்டு சிவபெருமானை மட்டும் நீர் வழிபாடு செய்தீர்கள் என்று கூறி அவர் உடம்பில் இருந்த அத்தனை சதையினையும் வெளியிலே எடுத்தார். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பலம் எல்லாவற்றையும் இழந்தார். சிவபெருமானிடமிருந்து ஒரு தண்டத்தை மட்டும் பெற்று 3 கால்களுடன் அவர் தன்னுடைய உடலை நிறுத்தி கொள்ள முயற்சி செய்தார். அப்பொழுது அம்பாள் இவருக்கு வன்னி மரமாக ஆக வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். அவர் வன்னி மரம் ரூபம் கொண்டு இந்த தலத்தில் வன்னி மரமாக தலவிருட்சமாக இருந்து அம்பாளின் பெருமையை அறிந்து அம்பாளையும் வழிபட்டார் என்பதே இந்த புராண வரலாறாகும். இவ்வாறு பல முக்கியமான விஷயங்கள் கொண்ட திருவாமாத்தூர் தலமானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நாம் விழுப்புரம் கேட்டிற்கு வலப்புறம் சென்று திருவண்ணாமலை பாதையில் சென்றால் அங்கே சுவாமி அபிராமேஸ்வரரை வழிபாடு செய்யலாம். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் இங்கே மோட்சம் கிடைக்கப்பெற்று சித்தி பெற்றது நாம் எல்லோரும் அறிந்ததே. இப்படி அருளாளர்கள் வரிசையில் பல முக்கியமானவர்கள் இது போன்ற பாடல் பெற்ற தலங்களில் நாம் பெருமானின் பெருமையையும் பாடல்கள் வாயிலாக மூவர் பாடிய தலமாக இந்த திருவாமாத்தூர் தலம் விளங்குகிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழும் இந்த முருகனை பற்றி சிறப்பாக பாடியுள்ளார். இது போன்ற பல சுவையான தகவல்களோடு நடுநாட்டு தலங்களின் சிந்தனையோடு நாம் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியில் ஜெம் டிவியின் ஜெம் பக்தி தொடரில் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போமாக.